வாங்க விஐபி சேனலுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறோம். நமக்காக இன்னைக்கு செஃப் மிஸ்டர் ஆரிஃப் அவர்கள் வந்திருக்காங்க. என்ன வித்தியாசமா செய்ய போறான்னு கேட்போம். வாங்க மிஸ்டர் ஆரிஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஃபைன். ஹைதராபாத்தி தம் பிரியாணி செய்ய போறோம். ஹைதராபாத்தி ஸ்டைல்ல செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறான்னு பாப்போம். இப்போ வாங்க ஹைதராபாத்தி தம் பிரியாணி செய்கிறதுக்காக இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். முதல்ல இதை பார்த்துங்க, 1.5 கேஜி பாஸ்மதி ரைஸ். ஆயில் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்க போகிறோம். கர்ட் இருக்குது, லைம் இருக்குது, ஆனியன். ஆனியன் வந்து அப்படியே போடக்கூடாது, ஃப்ரைட் பண்ணி போடணும். ஆனால் இப்போ கடையில் ஃப்ரைட் ஆனியன் பேக்கெட்டே இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரைட் ஆனியன் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ அதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சில்லி இருக்குது, சீரகப்பொடி, இது வந்து தனியாத்தூள், சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடர், இது சால்ட்டு, இது கல்லுப்பு. கல்லுப்பு எதுக்குன்னா அரிசியில் தனியாக பாயில் பண்ணுறதுக்காக. இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, 1 கேஜ் சிக்கன் இருக்குது. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணக்கூடாது. டொமேட்டோ எதுக்கு ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அது வந்து ஃபுல்லாக பேஸ்ட்டு மேலே தான் நம்ம இப்போ ரைஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதனால் வந்து டொமேட்டோக்கு பதில் தான் கர்டு ப்ளஸ் லைம் போட போகிறோம் புளிப்புத்தன்மைக்காக. ஃப்ரைட் ஆனியன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அது ஃப்ரைட் பண்ணுறதுக்காக தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் எவ்வளோ அளவு இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரைட் பண்ணுறதுக்காக. இப்போ ஆயிலில் ஆனியன் போட்டு ஃப்ரைட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நைஃப்பில் வெட்டுறதோடு ஸ்லைடு இதில் வெட்டினா இந்த மாதிரி தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும். நம்ம போடும்போது கையிலேயே பிரித்து விட்டுக்கலாம். இப்போ தான் சீக்கிரமாக ஃப்ரைட் ஆகும். போட்டு கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஃப்ரைட் பண்ணுறதுக்காக தேவைன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போமா ஆனியன் விட ஆயில் அதிகமாக இருக்கணும். ஃப்ரைட் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் ஆயிருக்கு, ஃபுல்லாக ரோஸ்டட் ஆகலை. இப்போ நம்ம கொஞ்சம் பிரித்து கலரி விட்டுக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே ரொம்ப பிளாக்கும் ஆகக்கூடாது, ப்ரௌனிஷாகவும் ஆகக்கூடாது, அதுக்கு மிடில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். நாங்கள் ஒரு 2 மினிட்ஸில் கழித்து பார்க்கலாம். பாருங்க, ஆனியன் ஃபுல்லாக ரொம்ப கருப்பும் ஆகல, ஆனால் ஃபுல்லாக வெந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்துங்க, ஆனியன் ஃப்ரைட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. கடையில் கூட விற்குது, ஆனால் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது, ஒரு ஈரப்பதமாகவே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம லைவாக ரெடி பண்ணணும். வீட்லேயே இருக்கிற வெங்காயத்தை எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணதால் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், தனித்தனியாக உதிரியாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே வீட்டில் செய்கிறது தான் பெஸ்ட்டு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் இந்த மாதிரி பதத்தில் ரெடி பண்ணி வச்சுங்க. ரொம்ப கருப்பாகவும் இருக்கக்கூடாது, பாருங்கள் ப்ரௌனிஷாக இருக்குது. இந்த கலரில் இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எதில் ஃப்ரைட் ஆனியன் பண்ணமோ அதே பாத்திரத்தில் தான் இப்போ வச்சுருக்கோம். இப்போ அதில் தான் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண பாத்திரம். இப்போ இதில் 1 கேஜ் சிக்கன். ஹோட்டலில் அடுப்பில் செய்கிறதால, வெறும் அடுப்பில் செய்கிறதால பீஸ் பெருசு பெருசாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதால பீஸ் சின்ன சின்னதாக இருக்குது. பார்த்துங்க, 1 கேஜ் சிக்கன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வறுத்து வறுத்து ஃப்ரைட் ஆனியன். இப்போ 1.5 கிலோ செய்ய போகிறோம். நான் 600 கிராம் ஆனியன் வறுத்து வச்சேன். ஸோ அதனால் 1 கேஜிக்கு 400 போட்டால் ஓகே. மிக்சிங் பண்ணி ஊற வைக்கிற ஐட்டம் தான். இந்த ஆனியன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா ரைஸுக்கு மேலே போடுறதுக்காக. அடுத்தது பாருங்கள்,
இப்போ நம்ம டொமேட்டோ இதில் ஆட் பண்ணல, ஆட் பண்ணாததால் கர்ட் நிறையா ஊற்ற வேண்டியது இருக்கு. ஹாஃப் லிட்டர் கர்ட் வாங்கணும், அதில் 400 ஊற்றிக்கிட்டேன். இப்போ வாங்க மசாலாக்குள்ளே போய் கொத்தமல்லி பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு தான். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி அதிகம்னா புதினா அதுக்கு பாதி தான் போடணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எவ்வளோ போடுறேன்னு பார்த்துங்க. இது 1 கேஜுக்கு ஒரு கை, இது 1.5 கேஜுக்கு இது. இப்போ மசாலா என்னென்ன போடுறோன்னு பாருங்கள். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இது 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுக்கணும். அந்த 20 மினிட்ஸ் ஊற வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணுன்னா, அரிசி பாயில் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அந்த அரிசி தண்ணி பாயிலில் என்னென்ன போடுறோம்னு பாருங்கள். கொஞ்சம் பட்டை, ஏன் அதில் போடலை அப்படின்னு சொன்னால், அதில் இப்போ ஃப்ரை நம்மளுக்கு எதுவும் அதில் வதக்க வேண்டிய வேலை இல்லை, எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணுற போகிறதால இதில் போட்டுக்கலாம். பட்டை 4, ஏலக்காய் 3, இதுலேயும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, சால்ட்டு, கல்லுப்பு போடணும். அதில் கல்லுப்பு போட்டால் கரையாது, அதனால் பாயில் பண்ணுறதில் போடணும். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அப்படின்னா 1 கேஜுக்கு 3 கை போடலாம். ஏன்னா ரைஸில் உப்பு தெரியாது, அதனால் அதிகமாகவே போடலாம். கொஞ்சோண்டு புதினா. இப்போ நம்ம எதுவும் கலர் சேர்க்க போகிறதில்லை. ஸோ கலர் சேர்க்கறது இல்லாததால் ஹெல்லோ கலர் நம்ம டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ரைஸில் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் ஆயில் நம்ம சேர்க்கணும். ஏன் ஆயில் சேர்க்கணும்னு சொன்னால், அப்போ தான் அரிசி உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இப்போ அரிசி கொதி, தண்ணி கொதி வந்தோன்னே நம்ம அரிசியை போட வேண்டியது. அரிசி எப்படி வடிக்கணும், எவ்வளோ பதத்தில் வடிக்கணும்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் ரைஸ் போட போகிறோம். இதுவும் ரைஸும் நல்லா ஊற வச்சோம், ஊற வச்சு ட்ரை பண்ணி போகணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அரிசி ஊறிட்டு இருக்கு. நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே அரிசி முதல்ல ஊற வச்சாச்சு. அரிசி போட்டாச்சு. இப்போ அரிசியை நம்ம என்னென்னா, அரிசி 1/4 பதம், எப்படி வடி பிரியாணி தம் பிரியாணிக்கு வந்து 1/2 பதம் இதில் வேகுது, மிச்சத்தில் அந்த ஷேர்வால வேகுது. இப்போது இதில் என்னென்னா 1/4 பதத்துக்கு வேக வைக்கணும். ஓகே, பார்க்கலாம் வாங்க அரிசி எவ்வளோ பாயில் ஆகிட்டு இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அரிசி லென்த் ஆகிடுச்சு, 1/4 பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசியை இந்த சிம்மில் ஸ்லோவாக வச்சு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடுவோம். இப்போ எத்தி இதில் வச்சாச்சு சரிங்களா. இப்போ நம்ம 20 மினிட்ஸாக ஊற வச்சோமே, அதை எடுத்து இப்போ இதில் வைக்க போகிறோம். இப்போ எதுவும் சிம் ஆனில் தான் இருக்குது. ஊற வச்ச மசாலா பார்த்துங்க. நம்ம கொஞ்சம் கூட இதுலேயும் ஆயில் ஆட் பண்ணல. இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் அரிசி உதிரியாக வர்றதுக்காக. இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்துங்க எவ்வளோ ஆயில் ஊற்ற போகிறோம். ஆனியன் ஃப்ரைட் பண்ணால் அந்த ஆயில் தான். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சால் நம்மளுக்கு ஆயிலும் கம்மியாக தான் யூஸ் ஆகும். பாருங்கள், அதுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அரிசி பார்க்கலாம். அரிசியும் ஃபுல் கம்ப்ளீட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அரிசியும் உடையுது, அரிசியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, போய் வடித்து இதில் போட்டுக்கலாம். அரிசி கொஞ்சம் தண்ணியாகவே போடணும், ஏன்னா இது ட்ரையாக இருக்கிறதால அரிசி கொஞ்சம் தண்ணியாகவே போடணும். அரிசி ஃபில்டர் பண்ணி பாயில் பண்ணி போட்டாச்சு, இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோன்னா,
உள்ள போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பீடாகவே வச்சு விட்டுடலாம். கீழே வாட்டரும் இருக்குது, நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கன் அந்த மசாலாவும் இருக்குது, ஸோ அதனால் அடி பிடிக்காது. இப்போ இதுக்கு லைட்டாக மேலே கொஞ்சம் இன்னும் ஆயில் கழட்டும் போது ஆயிலாக இருக்கும். இப்போ அந்த ஃப்ரைட் ஆனியன் இப்போ கொஞ்சோண்டு மின்ட்டு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எங்களா அவ்வளோதான் பிரியாணி கம்ப்ளீட்டு. இப்போ நம்ம தம் இட்ற வேண்டியது. இப்போ என்ன பண்ணோன்னா, ஒன்று துணி போட்டு மூடலாம், இல்லைனா அந்த மாவை ஃபுல்லாக சுற்றி தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டோன்னு சொன்னால் ஹேர் வெளியே போகாது, உள்ளேயே தம் ஆகிடும். பார்த்துங்க, பாருங்கள் மாவு எப்படி போடுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஸ்பேஸ் இருக்கட்டும், அப்போ தான் நம்மளுக்கு வெளியே வர்றது தெரியும். பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே தம் ஆகிறதுக்காக வெயிட்டான பொருள் கொஞ்சம் மேலே வைக்கணும். பாருங்கள் ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கு. வாங்க இப்போ நம்ம தம் விட்டோம், இங்கே சைட்லலாம் புகை வர ஆரம்பிச்சிச்சு. பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வாங்க எப்படி ரெடியாக இருக்குன்னு. இருக்கு பாருங்க, மசாலா நம்ம போட்ட மசாலாவோட அப்படியே வந்துருக்கு. இது என்னன்னா, மசாலா தனியாக எடுத்துட்டு ரைஸ் தனியாக எடுத்து சர்வ் பண்ணுங்க. ஓ, மசாலா தனியாக பிரியாணி தனியாக வச்சுன்னு தொட்டு சாப்பிடணுமா? ஆமாங்க சார். எப்படி இந்த ஸ்டைலு? இதுதான் இப்படி தான் ஹைதராபாத்தில் செய்கிறாங்க. பாருங்க, கறியோட மசாலா சேர்ந்துருக்கு பாருங்க. ஓ, கறியோட மசாலா. சரி சரி சரி, வாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? ஆ, பாருங்கள் சார். ம், நல்லா தான் இருக்குங்க, காரம் நல்லா கரெக்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் JM சம்சுதீன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.